இந்தியாவோட மிஸ்டர் பீஸ்ட் காசெல்லாம் எல்லாத்துக்கும் வாரி வழங்குவார். கஷ்டப்படுற பீப்புள்ஸை சர்ப்ரைஸ் பண்ணி அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுற ஒரு பர்சன் தான் ஹர்ஷா சாய். ஸோ இவரை இந்தியா ஃபுல்லாக இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் இன்னைக்கு அதாவது இந்த டைமில் வந்துட்டு அவரோட பேரை கெடுக்கிற அளவுக்கு ஒரு ஒரு கேஸ் ஒன்று அவர் மேலே ஃபைல் ஆயிருக்கு. அது என்னென்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ். யாருமே எதிர்பார்க்காத விதமாக இந்த கேஸ் வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸ் மூலியமாக வந்துட்டு போடப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஆக்ட்ரஸ் யார், அவங்க என்னென்ன அலிகேஷன்ஸ்லாம் வச்சாங்க, அது மட்டும் இல்லாமல் போலீஸ் தரப்புலேருந்து இது என்ன சொன்னாங்க, ஹர்ஷாசாய் எப்படி ரியாக்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஹர்ஷா சாய் சின்ன வயசுலயே தன்னோட அம்மாவை இழந்தவர். அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். ஸோ ஒரு நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலின்னு தான் சொல்லணும். இன்ஜினியரிங் படிக்கும் போது ஒரு சின்ன யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அந்த சேனல்ல ஃபிட்னஸ் வீடியோலாம் போட்டுட்டு இருந்தாரு. பட் நவடேஸ் அவரோட போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களோட சந்தோஷத்தை கேப்சர் பண்ணி வீடியோஸாக போடுவார். எதனால நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னு நிறையா இன்டர்வியூஸ்லாம் கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, நான் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணும்போது என்னை பார்த்து ஒரு 4-5 பேர் இன்ஸ்பயர் ஆகி ஒரு 4 பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சீரியஸாக ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். அவரோட வீடியோ வச்சாலாம் நம்ம கணிச்சோன்னா தங்கமான மனுஷன். ஆனால் பட் நசரங்கி அப்படின்னு ஹைதராபாத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே ஆக்ட்ரஸ் மித்ரா சர்மா அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்துட்டு ஹர்ஷா சாய் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ். அது மட்டும் இல்லாமல் 2 கோடி ரூபா என்கிட்ட இருந்து ஏமாற்றி காசு வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன் வச்சுருக்காங்க. ஆக்ட்ரஸ் சர்மா மித்ரா சர்மா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹர்ஷா சாய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மெகா அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிக்கிறத ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணார். அந்த படத்தோட ஹீரோயினியும் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட ப்ரொடியூசரும் மித்ரா சர்மா தான். ஸோ இவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டியில் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் மீட்டிங், அதாவது ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ அந்த டைமில் தான் பழக ஆரம்பிச்சிருக்காங்க. போக போக ரொம்ப க்ளோஸாக பழகி ஹர்ஷா சாய் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாகவும், அவர்கிட்ட வந்துட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் ஹர்ஷா சாய் பண்ணி அவங்களோட நேக்கட் ஃபோட்டோஸ் எல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா என்கிட்ட இருந்து பறிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நசரங்கி போலீஸ்கிட்ட வந்துட்டு மித்ரா சர்மா சொல்லியிருக்காங்க. ஸோ நசரங்கி போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க மித்ரா சர்மாவோட கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிவிட்டு மித்ரா சர்மாவை மருத்துவ பரிசோதனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ இதை பற்றி அதாவது போலீஸ்கிட்ட இருந்து என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா, ஹர்ஷா சாயை நாங்கள் இன்னும் அரெஸ்ட் பண்ணல, பட் ஸ்டில் வி ஆர் கலெக்டிங் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹர்ஷா சாய்க்கு எதிராக ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் சேகரிக்கிற பணியில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போலீஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஹர்ஷா சாய் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டார் இன்ஸ்டாகிராமில். அந்த ஸ்டோரியில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது எல்லாமே வந்துட்டு என்கிட்ட இருந்து காசை பறிக்கிறதுக்காக எடுத்த ஸ்டெப்பு தான், என்னை பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், இதை பற்றின முழு உண்மையும் கூடிய சீக்கிரம் வெளியே வரும், இதுக்கு மேலே இந்த விஷயத்த என்னோடய அட்வொகேட் பார்த்துப்பாரு அப்படின்னு அவர் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு சின்னதாக ஒரு தம்ஸ் அப் காட்டி ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டார், அவ்வளோதான். ஆனால் ஹர்ஷா சாயோட ஃபேன்ஸ் வந்துட்டு இதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹர்ஷா சாய் வந்துட்டு இப்படிப்பட்ட பையனே கிடையாது, ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஃபேக்கான நியூஸ் அப்படின்னு சொல்லி ஹர்ஷா சாயோட ஃபேன் பேஸ்லேருந்து நிறைய பேர் வந்துட்டு எக்ஸ் பிளாட்ஃபார்மில் போஸ்ட் போடுறதாகட்டும் சரி, யூடியூப்பில் வீடியோ போடுறதாகட்டும் சரி, இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி நிறையா பேர் வந்துட்டு அவங்கவுங்க கருத்துக்களை பதிவு செய்ய ஆரம்பித்தாங்க. பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் ஹர்ஷா சாய் பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் ஒரு போஸ்ட்டோ இல்லை ஒரு வீடியோவோ நான் இன்னும் பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் ஹர்ஷா சாயும் மித்ரா சர்மாவும் பேசுகிற ஒரு வீடியோவும் இப்போ இன்டர்நெட்டில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அது வந்துட்டு முழுக்க முழுக்க ஃபேக்கு, இது வந்துட்டு எடிட் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு, யாரோ ஹர்ஷா சாயோட பேரை கெடுக்கிறதுக்காண்டி யாரோ வேலை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை வந்துட்டு தெரிவிச்சிட்ருக்காங்க. பட் ஸ்டில் அந்த ஆடியோ வந்துட்டு ரியலாக இல்லை ஃபேக்காங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேஸ் ஹர்ஷா சாய் மேலே ஃபைல் ஆனதுக்கப்புறம் போலீஸ் தரப்புலேருந்து இன்னொரு ஒரு விஷயம் என்ன வந்திருக்குன்னா, ஹர்ஷா சாய் நிறைய இல்லீகல் பெட்டிங்லலாம் காசு வந்துட்டு சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காங்க. இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கணிப்பு அப்படின்னு சொல்லலாம். பட் அதுவும் இன்னும்
கன்ஃபார்ம் ஆகல, அதுவும் இன்னும் உறுதி செய்யப்படல, பட் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் போலீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப பிரபலமான ஒருத்தரை வந்துட்டு அடித்து எப்படி ட்ராபேக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ராபேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குல்ல, ஃப்யூச்சரில் இதை பற்றி ஏதாவது அப்டேட்ஸ் கண்டிப்பாக வரும், அப்போ நமக்கு எல்லாமே வெளியே வருங்கிறத நம்புவோம். இன்னும் இதை பற்றி நிறைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது வீரா ஆஃபிஷியல். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், பி சேஃப் அண்ட் தென் பை பை.